हेलो व्यूअर्स, वेलकम टू कुकिंग किचन। इरके नाम पाक्का पोर वीडियो मलाई कोफ्ता। इदु एप्पडी सेयरन पाक्कलाम। इप्पो इंद बाउल ना पनीर तुरुवी वच्चिरुक्केन। रेंडु पोटेटोवै इंद मादिरी तुरुवी एडुत्तुक्क पोरेन। इप्पो इदुल ना चिल्ली फ्लेक्स सेर्त्तुक्करेन, इलेना नीங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு, கொத்தமல்லி தழை, ரெண்டு ஸ்பூன் அளவு நான் மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன். இது எல்லாமே நல்லா பிசைஞ்சு வைக்க போகிறேன் தண்ணி ஊற்றாமலே. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுக்க போகிறேன் ஒரு பிளேட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா இது கப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒவ்வொரு பால்ஸும் இதில் உருட்டி ஒவ்வொன்றா பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு, ஒவ்வொன்றா போட்டு பொரிக்க வேண்டியது தான். இது பார்த்தீங்கன்னா கோஃப்தா பால்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோஃப்தா பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேனில் எண்ணெயை விட்டு வெங்காயம் சேர்க்குறேன், கூடவே தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு நல்லா ஆற வச்சு மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டுக்கு கொண்டு வர போகிறேன். கூடவே நான் முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கேன், அப்போ தான் நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ கூடவே எண்ணெயை ஊற்றி கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறேன். இப்போது ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், கொத்தமல்லி பவுடர் ஒரு ஸ்பூன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருகு விடாமல் பார்த்துக்கணும். இப்போ இந்த நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சிருந்த விழுதை சேர்த்துக்கிறேன். அந்த விழுதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். இப்போது நல்லா கொதி வந்த பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மலாய் சேர்த்துக்கிறேன், மலாய் க்ரீம். இப்போ அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பார்க்கவே நல்லா க்ரீமியாக வருது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பிளேட்டில் நான் கோஃப்தா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு மேலே நான் அந்த கறியை சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மலாய் கோஃப்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் க்ரீம் சேர்த்து டெக்கரேட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.